விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு மேலும் ஒரு நாள் நீட்டிப்பு தமிழக அரசு அறிவிப்பு பொங்கல் தொகுப்புடன் எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது என்ற பட்டியலை தமிழக அரசு வெளியிட வேண்டும் அண்ணாமலை வலியுறுத்தல் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு தான் கிடைக்கும் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் போலி பில் மூலம் வணிகம் செய்வோரின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கப்படும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை ரயில் நிலையங்களை மேம்படுத்தவும் பயணிகள் பாதுகாப்பிலும் தெற்கு ரயில்வே கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது பொது மேலாளர் ஆர் என் சிங் தகவல் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவிப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க காங்கிரசின் தவறான நடவடிக்கைகளை சரி செய்வதோடு சீர்திருத்தங்களையும் கொண்டு வருவதுதான் அரசின் திட்டம் வெள்ளை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட்டது வெள்ளை அறிக்கை அல்ல அரசியல் அறிக்கை என காங்கிரஸ் விமர்சனம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பற்றி குறிப்பிடாதது ஏன் என மார்க்சிஸ்ட் கேள்வி பிரதமர் மோடி பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் இல்லை என்று கூறிய விவகாரம் ராகுல் காந்திக்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் நோட்டீஸ் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய ஆர் ராசா மன்னிப்பு கேட்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழப்பா எடப்பாடி பழனிசாமி உறுதி